அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாருக்கும் வாழ்க்கையில லட்சியம் ஏறத்தாழ ஒன்று தான், சந்தோஷமா இருக்கணும், மன நிம்மதியா இருக்கணும். ஆனா அதை அடையிறதுக்கு உண்டான வழிகளை தான் பல பேர் பல விதமா சொல்றாங்க. இப்போ கிரேக்க நாட்டில் டயஜெனிஸ்னு ஒருத்தர், அவர் எப்படி பார்க்கிறார் என்று பார்க்கலாம். கிரேக்க நாட்டு பேரரசர் அலெக்சாண்டர் தி கிரேக், அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் தன்னுடைய படையெடுப்புகளை தொடங்கிறதுக்கு முன்னாடி ராஜாவா ஆன பிற்பாடு கிரேக்க நகர வீதிகளில் உலா வருவார். அந்த மாதிரி கொரிந்தின் ஒரு நாடு, கொரிந்தின் ஒரு நகரம், அந்த நகரத்துக்கு அவர் வரும்பொழுது அந்த கொரிந்த் பட்டணத்தில் எல்லாரும் அவரை வரவேற்று அவருக்கு வாழ்த்துறை கொடுத்தாங்க, பரிசளிப்பு கொடுத்தாங்க, பாராட்டுதல் கொடுத்தாங்க, அவருக்கு முகஸ்துதி என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் செஞ்சாங்க. அது அலெக்சாண்டருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ பார்த்தாக்கா அத்தனை விதமான பாராட்டு கூட்டத்தில் ஒரு பெரியவர் டயஜெனஸ்ங்கிறவர் கலந்துக்கவே இல்லை. அவர் பெரிய பணக்காரர், மிகப்பெரிய பணக்காரர், ஆனால் தன்னுடைய சொத்து பணம் அத்தனையும் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு ஒரு ஏழை போல, ஒரு பராரி போல குறைவாக உடை உடுத்தி அந்த வீதி ஓரத்தில் அந்த ஒரு ட்ரம் டப்பா மேலே உக்காந்துட்டு இருந்தார். அவருடைய வழக்கம் இதுதான், எங்கேயாவது ஒரு இடம் போவார், அங்கே உக்காந்துருப்பார், இங்கே மரத்துங்கிழ உக்காந்துருப்பார், அந்த கல் மேலே உட்காந்துருப்பார், அப்படி உட்காந்துருப்பார், அவர் யார் வராங்களோ பேசுவார், இப்படி இருப்பார். டயஜெனஸ்னு பேர். இப்போ அலெக்சாண்டர் அவரை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவரை பார்க்கணும்னு இவருக்கு ஆவல் வந்தது. அலெக்சாண்டர் அவரை நோக்கி போறாரு. அலெக்சாண்டர் போகும்பொழுது அந்த வெயிலில் அந்த டயஜெனஸ் அங்கே இருந்த ஒரு டப்பா மேலே உட்காந்துட்டு இருக்கார். அப்போ அலெக்சாண்டர் கிட்ட போயிட்டு, டயஜெனஸ், உனக்கு என்ன வேணும்? நான் கொடுக்குறேன், நான் பேரரசன், கேளு, உடனே நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ டயஜெனஸ் என்ன சொன்னார், அலெக்சாண்டர், அந்த சூரியனுடைய நிழல் உங்கள் என் மேலே படுது, நீங்கள் மறைக்கிறீங்க சூரியனை, அதனால் உங்கள் நிழல் என் மேலே படுது, கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறீங்களா? நான் சூரியனுடைய ஒளியை நேரடியாக வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ டயஜெனஸ் வந்து, அலெக்சாண்டர் சூரிய ஒளி தன் மேலே படுறத கூட தடை செய்கிறாரு, அவர் விலகனாக போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அவ்வளவு எளிமையான ஒரு வேண்டுதல், எனக்கு அது போதும், எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னார். அலெக்சாண்டருக்கு தூக்கி வாரி போட்டு டயஜெனஸ் வந்துட்டு பணம் கேட்பாரு, பதவி கேட்பாரு, நம்ம கொடுக்கலாம், அவர் பெரிய ஞானி, தத்துவ ஞானி அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் விளைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான். இப்போது ஒரு முரண்பாடான ஒரு சூழ்நிலை மக்கள் மனசில் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், வாட் வி ஹாவ் இஸ் அவர் லைஃப். ஆனால் அது உண்மை இல்லை. நம்ம எதை வச்சுருக்கிறோமோ அது வாழ்க்கை இல்லை. வாட் வி பிலீவ் வி ஹாவ் இஸ் அவர் லைஃப். நம்மக்கிட்ட எது இருக்குதுன்னு நம்புகிறோமோ அது தான் வாழ்க்கை. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்கள் உடைமைகள் எல்லாம் நம்மளுடைய சந்தோஷத்துக்கு இடையூறாக இருக்குதுன்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. புத்தர் கூட என்ன சொல்கிறார் பாருங்க, டிசையர் is the root cause of all evils. ஆசை தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். ஆசை தான் நம் கவலைக்கு காரணம். ஆசை தான் நம்மளுடைய சந்தோஷமின்மைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறார். அந்த கொள்கையை தான் டயஜெனஸ் வச்சிருக்கார். நாம் பதவின்னு நினச்சா அந்த பதவி சார்ந்த சிந்தனைகள் ஓட்டங்கள் நம்மளை தடை செய்கின்றன சந்தோஷத்திலிருந்து. இவ்வளோ அளவுக்கு நான் பணக்காரனாக இருக்கணும் அப்படின்னா அதை சார்ந்த ஓட்டங்கள் நம்மை நம்மளுடைய சந்தோஷத்தை பிடுங்கி விடுகின்றன, களவாடி விடுகின்றன. இப்படியாகத்தான் வந்து டயஜெனஸ் சொல்ல வர்றார். அப்போ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறதுக்கு இந்த பதவி, அந்தஸ்து, புகழ் எல்லாம் தடையாக இருக்கின்றன. இன்னொரு ஆய்வு இப்படி சொல்லுது,
அதை ஏர்னஸ்ட் ஹெமிங்வே சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஹாப்பினஸ் இன் த இன்டெலிஜென்ட் பீப்புள் இஸ் த ரேரஸ்ட் திங் ஐ நோ. புத்திசாலிகளிடம் மகிழ்ச்சி என்பது அரிதானதுன்னு சொல்றார். புத்திசாலிகளிடம் மகிழ்ச்சி என்பது அரிதானது. அப்போ நாம வந்துட்டு அறிவு ஜீவின்னு நினைக்கிறோம் இல்ல, அவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் அதிகமாக வருதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா பொருள், பணம், புகழ், அறிவு எல்லாம் நமக்கு வேணாமா? அதுல நம்ம முன்னேறக்கூடாதா? இருக்கலாம், ஆனா அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்கூடாது. வாழ்க்கைக்காக அது மட்டுமே வாழ்க்கை இல்லை என்று நாம் நினைக்கணும். அடுத்தது நமக்கு தேவைன்னு நினைக்கும் பொழுது அந்த தேவைகளுடைய இது மூன்று பிரிவா பிரிப்பாங்க. நெசசிட்டி, கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸரி. ரொம்ப அத்தியாவசியமானது. உண்ண உணவு, உடுக்க உடை போன்றதெல்லாம் அத்தியாவசியமானது. அதுக்காக நாம் வந்துட்டு முயற்சி செய்ய வேண்டும், வேண்டும் உழைக்க வேண்டும், அதெல்லாம் இருக்கு. ஆனால் கம்ஃபர்ட் அது இருக்கலாமா? இருந்தா இருக்கலாம், இல்லாட்டி இல்லை. லக்ஸரி, இப்போ நம்ம கார்ல தான் போய் ஆகணும்னு கிடையாது, ஏரோப்ளேன்ல தான் பறந்தாகணும்னு கிடையாது. இருந்தா ஓகே, இல்லாட்டினா பரவாயில்லைன்னு நினைக்கிற அந்த மனப்போக்கு வரணும். ஆகவே சந்தோஷம் என்பது வாழ்வதற்கு அவசியமான ஒன்று. மன நிம்மதி என்பது வாழ்வதற்கு அவசியமான ஒன்று. இது இரண்டும் இல்லை என்றால் வாழ்வதற்கு கடினம். ஆனால் அதை எட்டுவது எப்படி? நம்முடைய ஆசைகளை பெருக்கி கொண்டு அதன் பின்னால் நாம் ஓடுகிற பொழுது நாம் உண்மையான இலக்கான சந்தோஷத்தையும் மனநிறைவையும் அடைவதை நாம் தாமதித்து விடுகிறோம், தள்ளி போடுகிறோம், அல்லது தள்ளி வைத்து விடுகிறோம் என்று நாம் புரிந்து கொண்டு மனதை கட்டுக்குள் வைத்து கொண்டு டயஜினஸ் போல ரோட்டிலே அமர சொல்லவில்லை. இருந்தாலும் கூட தத்துவ ஞானே அப்படி செய்ய இயன்றது. அவர் என்ன சொல்கிறார்? இயற்கையோடு இயந்த வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, அது போதும் மகிழ்ச்சி தரும் என்று சொல்கிறார். மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.